குருச்சரணம். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று பெருவாழ்வு வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு யானை என்ன செய்யும்? யானை கூட நமக்கு ஏதாவது செய்யுமா? என்னம்மா யானையா வாங்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். யானை வாங்க முடியும் நம்மளால. குட்டி குட்டி இப்போ அம்மா குட்டிய வாங்கலாம், ஈஸியாக வாங்கிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பெஷல் இது ஒரு ஐட்டம். இது வந்து செஞ்சு பாருங்க, இன்னைக்கு செஞ்சு பாருங்க. எங்கேயாவது போங்க, நீ கட்டாயம் எப்படியா ஒரு யானை வாங்கிக்கோங்க. இருந்தா வீட்டில் இருந்தா அதை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கனாலும் அலைங்க, எப்படியா இன்னைக்கு அதை செஞ்சு முடிக்கணும். எனக்கு தெரியாது எப்படி செய்ய போறீங்கன்ட்டு. யானைக்குட்டி வேணும் இன்னைக்கு, யானைக்குட்டி வேணும். இந்த அதுக்கு யானை, இந்த யானையில ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்திரன் வந்து தன்னுடைய மகளான தெய்வானி கல்யாணம் கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் சுத்தி விட்டு போட்டு கொடுத்துருவாரு. அந்த முருகன்கிட்ட கொடுத்தவொடனே சண்முகம் என்ன பண்ணுவாரு? முருகன்கிற அவருக்கு என்ன போச்சு? அவர் பாட்டுக்கு என்ன கல்யாணம் தாமதமும் நடந்துடும். பார்த்தா இவ்வளோ தேவியான வந்து ரொம்ப வருத்தமாக இருப்பேன். என்னென்னா, எங்கள் அப்பா கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டாலாம். அப்போ அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அவர் கொடுத்துருந்தாரு, யானை கொடுத்துருந்தாரு. அந்த யானையை என்ன செஞ்சாங்கன்னா, ஐராவதம்னு பேர் அதுக்கு. அதை அப்படி இந்திரன் நோக்கி, அதாவது கிழக்கு நோக்கி அப்படி திருப்பி விட்டாராம். இப்போ இது கிழக்கு நோக்கி தான் இருக்குது. இதை கிழக்கு நோக்கி வச்ச உடனே செல்வமாக கொட்டிடுச்சாங்க. இது நிஜமான ஒன்று புரிஞ்சிச்சா? இந்த கிழக்கை பார்த்து வச்சு நான் ரொம்ப வருஷமாக யானை வச்சுருக்கேன். விதவிதமாக யானை வாங்கி வச்சுருப்பேன் நான். பெருசில் அதில் இதில் என்னென்ன ஒன்று எங்கெங்கே யானை கிடைக்கும். ஆனால் அந்த யானைக்கு இப்படி தூக்கி இருக்கணும், அந்த தும்பிக்கை தூக்கி இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. யானைக்கு தும்பிக்கை தூக்கி இருந்துச்சுனால் அது ஆசீர்வாதம் பண்ணது, ஐராவதம் அப்படிங்கிறது பேர். புரிஞ்சக்கணுங்களா? இதை இன்னைக்கு இதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. எங்கேயாவது போய் இன்னைக்கு யானை வாங்கணுமே, எங்கே வாங்கணும், குட்டியூடு புட்டியூட கிடைச்சாலும் சரி, இல்லை ஒரு ஃபோட்டோ கிடைச்சாலும் சரி, அதை கிழக்க பார்த்து வச்சிட வேண்டியது ரொம்ப ஈஸி. இல்லை நீங்களே யானை வரைஞ்சாலும் சரி, வரைஞ்சு கூட நீங்கள் வைக்கலாம், அது உங்கள் புத்திசாலித்தனம். ஆனால் இன்னைக்கு எப்படியாவது யானை வேணும், அந்த யானையை கிழக்க பார்த்து வைக்கணும், அது ஆசீர்வாதம் பண்ணுற யானையாக இருக்கணும். அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம் கொளிக்கும். இது என்னுடைய அனுபவம். புரிஞ்சக்கணுங்களா? 31 வருஷம் நீங்கள் அனுபவம்லாம் தேட முடியாது. சொல்றதை கேட்டு செஞ்சுக்க வேண்டியதுதான். புரிஞ்சிச்சா? இந்த யானை எங்கே வைக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் வரும். சாமி ரூமில் வைங்க. சாமி ரூமில் அங்கே கிடைக்கலையா? ஓகே, பெட்ரூமில் கூட கிழக்க பார்த்த மாதிரி யானையை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோவை கூட கிழக்க பார்க்குற மாதிரி மாட்டிக்கலாம். புரிஞ்சக்கணுங்களா? ஹாலில் வைக்கலாம், எங்கே வேணுமானு வைக்கலாம், எக்ஸப்ட் பாத்ரூம். பாத்ரூமில் எதுவும் வைக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? இதை மட்டும் பண்ணுங்க, அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு யானை எங்கேயா போங்க, நீங்க எப்படியா யானையை பிடிங்க, யானை பிடிக்க போறோம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சிட்ரன். கேட்டுக்கலாம், பாய்.